வணக்கம் அன்ப நெஞ்சங்களே, உங்களோடு இணைந்திருப்பது முகிலன். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இந்த பாடலில் உள்ள தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு முகிலன் மோட்டிவேஷன். நீங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாடல் பற்றியும் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய எல்லா வரிகளுடைய தெளிவான விளக்கத்தையும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன். இது 1973 வெளிவந்த படம். இந்த படத்துல எம்ஜி ராமச்சந்திரன், மஞ்சுளா, விஜயகுமார், சந்திரகலா, லத்தா போன்றவர்கள் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நம்மளுடைய இந்த பாடலை பாடியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாடல் தான். இந்த படத்திற்கு திரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைத்திருப்பார். இந்த பாடல்களை நமக்கு தந்தவர் வந்து புலமை பித்தனார் அவர்கள், திரு புலமை பித்தன் அவர்கள். இதுதான் அந்த படத்திற்கான தியேட்டர் ரிலீஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் வெளியான அன்று எல்லா திரையரங்குகளிலும் இந்த போஸ்டர் தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாம இந்த போஸ்டர் அன்னைக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு இந்த போஸ்டரை பார்த்து நம்ம ரசிக்கலாம். எம்ஜிஆர் எப்படி இருக்கார் பாருங்க. இது அந்த படத்திற்காக பின்னாளில் வெளிவந்த போஸ்டர்கள். இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகி மறுபடியும் பல சாதனைகளை படைச்சது அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த படம் எம்ஜிஆர் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி சில தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த படம் 1973 வெளிவந்துச்சு. இந்த படத்தை வந்து எம்ஜிஆரே தயாரிச்சு இயக்கியிருந்தார். இதுல அவரு இரட்டை வேடத்திலையும் நடிச்சிருந்தார். அதிக பொருட்செலவுல உருவான இந்த திரைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, அப்போ ஆளுங்கட்சியா இருந்த திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, சுவரொட்டி விளம்பரங்களுக்கெல்லாம் திடீர்னு வரியை அதிகப்படுத்தியிருந்தாங்க. அப்படி அதிகப்படுத்துறதுனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுவரொட்டிகளே இல்லாமல், அதாவது எந்த போஸ்டரும் அடிக்கல, அதிகபட்சமா எந்த போஸ்டர்களும் நம்ம செவத்துலலாம் போய் ஒட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் சுவரொட்டிகள் ஒட்டாம இந்த படத்துக்கான விளம்பரங்கள் செய்யப்பட்டது. இப்படி விளம்பரம் செய்து இந்த படம் மிகப்பெரிய சாதனைகளை படைச்சது அப்படின்னு சொல்லலாம். வாங்க பாடலுக்குள்ளார போகலாம். சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பாப்பா. என்னப்பா இது, ஏதோ ஒரு வித்தியாசமான வரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? குழந்தைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு வரி தான் இது. இதை கேட்ட உடனே குழந்தைங்க கண்ணீர்னு சிரிப்பாங்க. அப்போதான் இந்த பாடல் வந்து தொடங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அப்பா எவ்வளோ ஒரு அற்புதமான வரி பாருங்களேன். கிரிக்கெட் விளையாட்டில் முதல் பால்லையே சிக்ஸர் அடிக்கிறது மாதிரி எடுத்த உடனே தெளிவாக நம்ம புலமை பித்தன் அவர்கள் வந்து இந்த பாட்டுடைய அர்த்தங்களை நமக்கு புட்டு புட்டு வச்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம சந்தோஷமா சிரிச்சு வாழணும், அதே சமயத்துல நம்மளை பார்த்து மற்றவங்க சிரிக்கிற அளவுக்கு, அதாவது ஏளனமா நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா நம்ம வாழக்கூடாது. அப்பனா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்மளுடைய குறைகள் வந்து இருக்கக்கூடாது. அப்போ ஏளனமா நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை கண்டிப்பா வாழக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு எடுத்த உடனே நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா புரிய வைக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற பாடத்தை நம்ம இந்த ஒரே வரியில கத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இந்த வரிகள் எல்லாம் ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வரிகள் வந்து நம்ம பாட புத்தகத்துலதான் இல்லையே தவிர நம்ம வாழ்க்கையில ஒன்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்பயுமே சரிங்க உழைச்சி தான் வாழணும், ஆனா மற்றவங்களுடைய உழைப்புல நம்ம சாதாரணமா வாழ்ந்துடக்கூடாது. அதாவது நம்மளுடைய
தன்னம்பிக்கை வந்து அதிகமாகணும், நாம் நமக்காக கரெக்டாக வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயத்த இந்த பாடல் வரிகள் வந்து நம்மளுக்கு சொல்லித்தருது. நம்மளுடைய தன்மானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து எப்போ நம்மளுக்கு சரியாக அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நாம் உழைச்சி முன்னேறி வாழும்போது தான். ஆனால் மற்றவங்களுடைய உழைப்பை அபகரித்து நம்ம வாழும்போதோ, இல்லை அவங்க உழைப்பை வந்து ஏமாற்றி நம்ம எடுத்துக்கும் போதோ, இல்லை மற்றவங்க உழைப்புலேயே காலம் ஃபுல்லாக நம்ம வாழும்போதோ, கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஒரு உண்மையான சந்தோஷம் நம்மகிட்ட இருக்காது. அதனால் நாம் தான் உழைச்சி சம்பாதிச்சு, அது சின்ன ஒரு கம்மியான காசாக இருந்தாலும் நிறைய காசாக இருந்தாலும் அதை வச்சு தான் நாம் சந்தோஷமாக வாழணும், அதுதான் ஒரு சரியான வாழ்க்கை அப்படின்றத இந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு சொல்லி தருது. எவ்வளவு ஒரு ஆழமான வரி பாருங்களேன். எம்ஜிஆர் பாட்டுனாலே ஒரு தத்துவம் தாங்க, அந்த தத்துவம் தான் நம்மளை எல்லா காலத்திலையும் தன்னம்பிக்கையோட நடைமுறை வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வாங்க மேற்கொண்டு பாடலை பார்ப்போம். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், எங்கே சொல்லு வணங்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். அப்பா எவ்வளவு ஒரு துல்லியமா இருக்கு பாருங்க இந்த வரிகள். அதாவது அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் அப்படின்றார். அதாவது எப்படின்னா, உங்க மனசுல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா உங்களை அசைச்சிக்கவே முடியாது, நீங்க தான் வந்து மிகப்பெரிய நபர். அதாவது தூய்மையான அன்பு உங்கள் இதயத்துல இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா தெய்வமே உங்களை பார்த்து வணங்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு மனுஷனா மாறிடுவீங்க. அப்படித்தான் வந்து இந்த உலகத்துல ஞானிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்களதான் உயர்ந்த மனிதர்கள்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நல்ல நடத்தையோட நல்ல அன்பை மனசுல வச்சு நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகள் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ தெய்வமே வந்து வணங்குற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை உயரும், நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கணும், அந்த மனசுல எவ்வளவு அன்பு இருக்கணும் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதனால தெய்வமே வணங்குற அளவுக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இன்னொரு வரி என்ன சொல்றாருன்னா, ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். அதாவது இப்ப நம்மளுக்கு வந்து ஆசையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புத்தர் சொன்னது மாதிரிதான், ஆசையே துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மனுஷனுக்கு தான் ஆசையே இல்லையே, அப்படி இருக்கும்போது எந்த துன்பம் வந்து அந்த மனுஷனை வந்து நெருங்க முடியும்? எந்த துன்பம் வந்தாலும் அவர் தான் ஆசைப்பட போறது இல்லை, அவரு கிட்ட கூட நெருங்க முடியாது, தள்ளி தான் நிற்கும் துன்பங்கள் எல்லாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவங்க, வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவம். அதனால நம்ம வந்து ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம நல்ல அன்பை இதயத்துல வச்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வரிகள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இது வாழ்க்கைக்கான ஒரு கோட்பாடு அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும், பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். அதாவது நாம என்ன நினைச்சுக்கோனா, இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, நகை பணம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பணத்தை பொண்ணு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்துட்டோம், இது நம்மளுக்கு அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் என்ன நினைப்போம்னா, அதையெல்லாம் சேர்த்த பிறகு நம்மளுக்கு இந்த நகை பணம் தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் புகழ் கிடைக்கலையே, அந்த புகழும் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தாவிக்கிட்டே இருக்கும், மயங்கும் இந்த புகழை பார்த்து, இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் பார்த்து. ஆனால் உண்மை அதுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதை வந்து ஞானிகள் தான் உணர்ந்திருப்பாங்க, இதை சாதாரண மனிதருக்கு உணர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும், அந்த பக்குவம் தேவைப்படும். அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளார வரும். அதுக்கு தான் வந்து நம்ம எம்ஜிஆர் புலமை பித்தன் இவங்க சொல்ற பதில் தான் இந்த வரிகள். பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து பளிச்சுன்னு சிரிக்குதுங்க, அப்போ ஒரு நகைச்சுவை சொன்னோடனே மனசுல எதுவுமே வச்சுக்காம அந்த குழந்தை வந்து சிரிக்குது, அது போல நம்மளால சிரிக்க முடியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளார கள்ளம் கபடம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, கவலைகள் இருக்கு,
இன்னும் நிறைய விஷயங்களை பூட்டி மறைச்சு வச்சிருக்கோம். ஆசைகள் வந்து அடக்க முடியல. இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்குள்ளார நம்மளுக்குள்ளார வந்து சேர்ந்துக்குச்சு. அப்போ அந்த உண்மையான சிரிப்பு அப்படின்றது வர்றதில்ல, உண்மையான சந்தோஷம் அப்படின்றது வாழ்க்கையில இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ நம்ம அந்த குழந்தைகளை பார்க்கும்போது தான் அவங்க தான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்துக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதனால உண்மையான சந்தோஷத்தோட நீங்களும் வாழுங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைகளின் புன்னகையை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ உண்மையான மகிழ்ச்சியோட நம்மளும் வாழ கத்துக்கணும். முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. இந்த பாடல் முழுசாவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு வரி ஒரு மாதிரியா வந்துச்சுன்னா இன்னொரு வரி வந்து அதுக்கு எதிர்மறையா வர்றது போல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முள்ளுல ஒரு ரோஜா மலருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரோஜா முள்ளுல மலர்ந்ததுனால அந்த முள்ளு வந்து என் செடியில தான் இந்த ரோஜா மலர்ந்துருச்சுன்னு பெருமை பித்திக்க முடியாது. ரோஜா ரோஜா தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு சிப்பிக்குள்ளார இருந்து ஒரு முத்து பிறக்குது. ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய கடல்ல சிப்பிக்குள்ள இருந்து தான் முத்து வருது. இப்ப இதுல வந்து முத்து அந்த சிப்பியில இருந்ததுனால அதுல ஒளிஞ்சிருந்ததுனால இப்போ முத்துக்கு ஏதாவது சிறுமை இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கன்னா கண்டிப்பா இல்லை. இப்ப இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இங்க பிறந்திருக்கலாம், ஒருத்தர் அங்க பிறந்திருக்கலாம், ஒருத்தர் அங்க உயர்ந்து வளர்ந்திருக்கலாம், ஒருத்தவங்க எந்த வயசுல வேணாலும் உயர்ந்து வளர்ந்திருக்கலாம். அதனால இதெல்லாம் அந்த பிறந்த இடம் பெருசு இல்லை. இந்த சின்ன இடத்துல பிறந்து இவர் சாதிக்க வந்திருக்காரு, இவர் வந்து ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு, இல்லை இவர் வந்து பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பிறந்தது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றத இவங்க இந்த வரிகள் மூலயமா சொல்றாங்க. அப்போ நல்ல உயர்ந்த சிந்தனைகள் தான் பெருசு அப்படின்றது தான் நமக்கு புரிய வருது. இப்போ இன்னும் தெளிவா புலமை பித்தன் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இதுதான் இந்த முக்கியமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவி கொண்டு போற்றும் நல்ல இதயம். அதாவது இப்போ இங்க இருக்கா சிப்பியில பிறந்துச்சா, ரோஜா வந்து முள்ளுல வளர்ந்துச்சா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா நன்மைன்னு ஒண்ணு இருக்கா, அந்த நன்மை வந்து எங்க இருக்கு அப்படின்றத உலகம் தேடி கண்டுபிடிச்சு ஏத்துக்கும். அது அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த நன்மை அந்த இடத்துக்கே வந்து கட்டி தழுவி போற்றி பாராட்டுவாங்க அந்த மனுஷனை அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படித்தான் வந்து கால மாற்றத்துல எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல யாருக்கு திறமை இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய உயரத்தை அடைவாங்க. இந்த உலகம் அவங்கள கட்டி தழுவி பாராட்டும் அப்படின்றது தான் உண்மை. அது இங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எல்லாரையும் இந்த கட்டி தழுவி பாராட்டக்கூடிய நல்ல இதயம் கொண்டதுதான் நம்முடைய உலகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு நல்ல கருத்து பாருங்க. ஒரு பறந்து விரிந்த இந்த உலகத்துல யாரையும் இந்த உலகத்துல முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த வரிகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்போ நம்மகிட்ட நன்மை வந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு திறமை வாய்ந்த மனுஷனா நம்ம வாழணுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், பாதை அங்கே இருக்கும். இது வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமான வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு 40 வருடங்கள் கழிச்சு 50 வருடங்கள் கழிச்சு எது போன்ற மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இவங்க சொன்னதுல சில விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகவும் மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து ஏரோப்ளைன்லாம் இருக்கு, நாம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஏரோப்ளைன்ல அதிகமா பறந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியே காலப்போக்கில் இன்னும் நிலவுல எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிலவுல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு பள்ளிக்கூடம் கூட நிலவுலயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் நிலவுல நடக்கும் போது அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காற்றில் ஏறி பயணம் செல்வாங்க. அந்த பாதை வந்து அதுக்கு தேவையான பாதைகளும் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமும் வரும் அப்படின்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான கற்பனை பாருங்க. எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். அப்போ நம்மளுடைய குழந்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த நிலவுல போய் படிச்சுக்கிட்டு வருவாங்க.
சரி, அப்ப என்ன படிப்பாங்க? இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. இதுதான் முத்தாய்ப்பான வரிகள். இது வந்து நம்ம உணர்ந்துக்கணும். அதாவது இப்படியெல்லாம் இங்கிருந்து நிலவுல போய் படிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன படிச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை சேர்த்து படிச்சுக்குவாங்க, அறிவை வளர்த்துக்குவாங்க. அவங்களுடைய பாடல்களில் இப்படி ஒரு கருத்துக்களை சொல்லி பாடி சிரிப்பாங்க அப்படின்னு பாடலை முடிக்கிறாருங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் படிப்பாங்க. அவங்க மதம் இல்லை ஜாதி இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக பாடலோட பாடி சந்தோஷமாக சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க, உண்மை அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஒற்றுமை ஆனாங்கன்னா இந்த ஜாதி மதம் எல்லாமே எங்கே உடைஞ்சு போகுதுன்னு தெரியாமையே போயிடும். சில தலைமுறைகள் பிடிக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஒற்றுமை வந்து பலமாகும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் அப்படின்றது தான் உண்மை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்றது இந்த பாடல். மிகவும் அற்புதமான பாடல். நம்மலாம் ஒற்றுமையாக மாறும்போது மனசளவுலேயே கண்டிப்பாக வந்து இந்த ஜாதி மதம்லாம் நம்மளை விட்டு எட்ட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த ஜாதி மதங்கள் நம்மளை விட்டு விலகுவதற்கு தேவையான ஒரு முதல் படி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். என்ன ஒரு அற்புதமான பாடல் இல்லையா? இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிச்சு நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே நம்மளுக்கான ஒரு ஒரு பெரிய ஊதியம், நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சரியான படிக்கட்டுகள்ல நம்ம காலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பார்த்து கைதட்டி சிரிக்க கூடாது, ஏளனமா சிரிக்க கூடாது அப்படின்னு மனசுல வைராக்கியம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாழணும். அப்ப எப்படி வாழணும்? உழைச்சி நல்லபடியா முன்னேறி வாழணும் அப்படின்ற நல்ல கருத்துக்களை தான் இந்த பாடல்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்மளால கத்துக்க முடியும். இந்த பாடல் எனக்கு அவ்வளவு தூரம் பிடிச்சிருந்ததுங்க. என்னை போலவே இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சிருக்கேன். மேலும் இந்த பாடலை நீங்க ரசித்திருந்தீங்கன்னா என்னை போலவே இந்த பாடலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள்ட்டையும் இந்த பாடலை பகிர்ந்துக்குங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் முகிலன்.